இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி செட்டூர் சங்கரன் நாயர் அவர்களை நினைவு கூறுவோம். கேரளத்தின் கடற்கரையில் பாலக்காடு மாவட்டத்தில் மங்காரா எனும் இடத்தில் 1857 ஆண்டு ஜூலை மாதம் 11 நாள் பிறந்தவர் சி. சங்கரன் நாயர். தொழிலால் வக்கீலாக இருந்த சங்கரன் நாயர் 1897 ஆண்டு சென்னையில் நடந்த முதலாவது மாகாண மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். அதே ஆண்டில் அமராவதியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் ஆண்டு கூட்டத்திலும் அவர் தலைமை உரையை ஆற்றினார். அந்நிய நிர்வாகத்தின் மேலாதிக்க நிலையை அவர் சுட்டிக்காட்டி சீர்திருத்தங்களை வேண்டினார். இந்தியாவிற்கான சுய அரசாங்கத்தையும் அவர் கூறினார். 1900 ஆண்டு சங்கரன் நாயர் சென்னை சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1908 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார். அந்த பதவியில் 1915 ஆண்டு வரை அவர் நீடித்தார். 1912 ஆண்டு அவருக்கு நைட் பட்டம் அளிக்கப்பட்டது. 1915 ஆண்டு வைஸ்ராயின் குழுவில் உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார். கல்வித்துறையின் பொறுப்பை கவனிக்கும்படி அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். 1919 ஆண்டு வைஸ்ராய் குழுவின் உறுப்பினர் என்ற முறையில் இந்திய அரசியல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக இரண்டு புகழ்பெற்ற எதிர்குறிப்பை அவர் எழுதினார். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பல்வேறு வகையான தவறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி சீர்திருத்தங்களை அவர் கூறினார். அந்நாட்களில் இந்தியராக இருக்கிற ஒருவர் இத்தகைய விமர்சனங்களை செய்வதும் இத்தகைய கோரிக்கைகளை எழுப்புவதும் இயலாத காரியங்களாகும். எனினும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரது பரிந்துரைகளில் பலவற்றை ஏற்றுக்கொண்டது. 1828 ஆண்டு சைமன் கமிஷனை வரவேற்கும் இந்திய நடுவன் குழுவில் சங்கரன் நாயர் தலைவராவார். இந்தியாவுக்கு குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை கோரி அந்த குழு மிக அழகான விவாதத்தை வைத்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை இந்தியாவிற்கு கடைசி லட்சியமாக வழங்க தீர்மானித்தபோது சங்கரன் நாயர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டிருந்தார். சங்கரன் நாயர் அவர்கள் சிறந்த தேச பக்தர். இந்தியாவின் நலனுக்காக இறுதி மூச்சு வரை உழைத்தவர். 1934 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 நாள் சங்கரன் நாயர் காலமானார். அந்த மாபெரும் இந்தியருக்கு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் பாபா கன்சிராம் அவர்களை நினைவு கூறுவோம். இமாச்சல் பிரதேசத்தில் கங்ரா மாவட்டத்தில் 1882 ஆண்டு ஜூலை மாதம் 11 நாள் பிறந்தவர் பாபா அவர்கள். காந்தியின் செய்தியை நாட்டுக்கு தனது பாடல்கள் மூலமாக பரப்பியவர் பாபா அவர்கள். பஹாரி மொழியில் அமைந்த அவரது கவிதைகளும் பாடல்களும் விடுதலை போராட்டத்தில் இளைஞர்களை மிகவும் கவர்ந்தன. பாபா கன்சிராம் அவர்கள் இசையிலும் கவிதையிலும் மிக ஆர்வமானவர். இளம் பருவத்திலேயே அவர் பஹாரி மொழியில் கவிதைகளையும் பாடல்களையும் எழுதினார். வேலைக்காக லாகூர் சென்றபோது அங்கு இளைஞரான பாபா விடுதலை போராட்ட வீரர்களுடன் தொடர்பு கொண்டார். பிரபல விடுதலை போராட்ட வீரர்களான பகத்சிங்கின் மாமாவான சர்தார் அஜித் சிங், லாலா ஹர்தயால், லாலா லஜபதி ராய் ஆகியோருடன் நல்லுறவை பாபா பேணினார். 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேரடியாக கண்ட சாட்சி அவர். இதனால் முழு மனதுடன் விடுதலை போராட்டத்தில் அவர் குதித்தார். பாபா கன்சிராம் 1920 ஆண்டு அவரது கிராமமான தாபா சிவாவில் கைது செய்யப்பட்டார். தர்மசாலாவில் சிறையில் லாலா லஜபதி ராயுடன் அவர் வைக்கப்பட்டார். 1922 விடுதலையான பிறகு அவர் மீண்டும் லாகூர் சென்றார். அங்கு நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். 1929 நடந்த அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில்தான் முழுமையான விடுதலையே இந்தியாவின் நோக்கம் என்கிற கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பாபா கன்சிராம் ஆங்கிரஸ் சர்க்கார்டா என்று தொடங்கும் அவரது புகழ்பெற்ற பாடலுக்காக மீண்டும் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் அரசாங்கம் தனது கடைசி கால்களில் நிற்கிறது என்கிற பொருளை தருகிற பாடல் அது. 1930 1942 வரையிலான 12 ஆண்டு காலத்தில் அவர் 9 முறை சிறைப்படுத்தப்பட்டார். சரோஜினி நாயுடு அவர்கள் அவரை மலைகளின் நைட்டிங்கேல் என்று அவரை அழைத்தார். அவரது வாழ்வின் கடைசி நாள்களில் இந்தியா சுதந்திரமடையும் வரை கருப்பு உடையைதான் அணிவேன் என்று சபதமேற்றார். அவரது வாழ்வின் இறுதி நாள் வரை கருப்பு உடையிலேயே அவர் இருந்தார். 1943 அக்டோபர் மாதம் 15 நாள் தன் உயிரை பிரிந்தார். தைரியமிக்க அந்த விடுதலை போராட்ட வீரருக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம்.